நம்மளோட சிறப்பு விருந்தினர் ஃபாதர் ஸ்டாலின், வைஸ் செக்டர் ஆஃப் மேஜர் செமினரி. அவங்க கிளாப் பண்ணி வரவேற்போமா. அது மாதிரி புனித வளனார் பக்தி இயக்கமோட டைரக்டர் வந்து நம்மளோட ஸ்டாலின் ஃபாதர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரே பண்றது ஒரு விஷயம் கிடையாது, ஏன்னா அது அவங்களே கூட பண்ணிப்பாங்க இல்லையா. ஆனா இருக்கும் தருவாயில இருக்கிறவங்களுக்காக அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்களோட வீட்டுக்கும் ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கும் போயிட்டு அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு அவங்க இறந்த பிறகும் அவங்களுக்காக ப்ரே பண்ற அந்த ஒரு புனிதமான ஒர்க்கை வந்து ஃபாதர் வந்து டைரக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கீழே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப், நம்ம கிளாப் பண்ணலாமா. ஃபாதர் வந்து அவங்களோட சேவை வந்து நம்மளோட இங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபாதர் வந்து ருமேனியா போறாங்க. எங்க போறாங்க? ருமேனியா போய் அங்க இருக்கிற பிரதர்ஸ்க்கு ஃபார்மேஷன் இன் சைக்காலஜி பண்ண போறாங்க. அவர் கால் பிரதர் சொல்லலாமா? இன்னும் அவங்களோட சேவை நல்லபடியா நிறைய பிரதர்ஸ்க்கு வந்து அவங்களை முன்னேற்றத்துக்கு இருக்கணும். நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறோம் ஃபாதர். ஆல் தி பெஸ்ட் ஃபாதர். இப்ப வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் ஃபாதர் ஸ்டாலின் அவங்க வந்து பேச போறாங்க. குட் மார்னிங், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படியா, என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் இட்லி சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டீங்க. வெரி குட், வெரி குட். இன்னைக்கு திங்கட்கிழமைனாலே உங்களுக்கு என்ன நடக்கும்? கொடி ஏற்றுவாங்க இல்லையா? சின்ன செய்தி சொல்லுவாங்களா? அப்படியா? ஆமா, இந்த நவம்பர் 10 குழந்தைகள் தின விழா கொண்டாடுனீங்களா? அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க டீச்சர்ஸ்? காமெடி பண்ணாங்க. எல்லா டீச்சரும் டான்ஸ் ஆடினாங்களா? ஒரு சிலர் மட்டும் ஆடினாங்களா? எல்லாரும் ஆடினாங்க இல்லையா? ஏன் எல்லாரும் ஆடினாங்க? ஏன்னா நீங்க குழந்தைகளாக்கி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ் டேக்கு நீங்க டான்ஸ் ஆடுறீங்க இல்லையா? நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க. அதே போல உங்களுடைய அந்த குழந்தைகள் தின விழாவுக்காக டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன், ஏன்னா அந்த நாளில் நான் இங்கே இல்லை. ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக குழந்தைகள் தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஓகே, இப்போ ஒரு சின்ன செய்தி மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரியா? இங்கே எத்தனை பேர் பிறருக்கு உதவி செய்வீங்க? யாரு பிறருக்கு உதவி செய்வா? கொஞ்சம் பேர் தான் கைத்து புரியுங்களா? வெரி குட். எல்லாருமே பிறருக்கு உதவி செய்து வாழணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம ஏஞ்சல் பாப்பா வந்திருக்காங்க அன்னைக்கு. அந்த பாப்பா பேர் ஏஞ்சல் தானே? நான் அம்மா கூட்டிட்டு வருவாங்களே. ஏஞ்சல்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க இல்லையா அவங்கள? பென்சியாவா? டென்சியா. ஓகே, அந்த டென்சியா மாதிரி ஒரு பாப்பா இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களை ஏஞ்சல் ஏஞ்சல்னு கூப்பிடுறாங்க. நானும் ஏஞ்சல்னு நினைச்சிட்டேன் அவங்க பேரை. ஓகே, டென்சியா பாப்பா மாதிரி ஒரு பாப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு தம்பிங்க இருக்கிறாங்க. இந்த மூணு குழந்தைகளையும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளாக இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பாப்பா பெரிய பாப்பா என்ன பண்றாங்க, நேரம் ஒரு கடைக்கு ஓடுறாங்க. கடையில ஓட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் பிரெட் பிடிக்குமா? யாருக்கு பிரெட் பிடிக்கும்? ஜோயல், உங்களுக்கு பிரெட் பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? அதே போல இந்த பாப்பா என்ன பண்றாங்க, தன்னுடைய தம்பிங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு இல்லாததுனால ஒரு பிரெட் கடைக்கு போயிட்டு அங்க பிரெட் கடையில ஓனர் இருக்கிறாரு. ஆனா ஓனர் கிட்ட காசு கொடுத்து வாங்க அவங்கள்ட்ட பணம் இல்லை. உடனே என்ன பண்றாங்க, இந்த பாப்பா அந்த பிரெட் கடையில இருந்து ஒரு பிரெட் எடுத்துட்டு ஓடுறாங்க. பிரெட் எடுத்துட்டு ஓடுனதும் கடைக்காரர் அந்த கடையில வேலை செய்யற பையன் என்ன பண்றான், இந்த பாப்பாவை பின்னாடியே விரட்டிக்கிட்டு வரான். அந்த டென்சியா மாதிரி இருந்த அந்த பாப்பாவை விரட்டுறான். உடனே கடைக்காரர் சொல்றாரு, இந்த
டேய் ஓடாத ஓடாத அப்படின்னு அந்த வேலை செய்யற பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கடைக்காரர் இந்த பாப்பா பின்னாடியே போறாரு. அந்த பாப்பா பேர் என்ன சொன்னேன், டென்சியா மாதிரி இருக்கிறேன் ஒரு பாப்பா. இந்த பாப்பா பின்னாடியே கடைக்காரர் போறாரு. அந்த பாப்பா சந்து பந்தெல்லாம் பூந்து உள்ள போயிட்டே இருக்கிறான். கடைக்காரர் போய் பாக்குறாரு, எங்கதான் அவன் அந்த பிரெட் எடுத்துக்கிட்டு ஓடுறான்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய இரண்டு தம்பிகள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த இரண்டு தம்பிகளுக்கு இந்த பிரெட் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறான். கொடுத்துட்டான். கொடுத்துட்டு திரும்பி பாக்குறா, இந்த கடைக்காரர் வேகமா வந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே அவளுக்கு பயம், ஏன்னா கடைக்காரங்க வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா. அருமை, ஒரு கடையில ஏதாவது பொருள் எடுத்துட்டு போனா சும்மா இருப்பாங்களா? அடிப்பாங்க இல்லையா. அது போல இவளுக்கு பயம், எங்க நம்மளை அடிச்சிருவாங்களோன்னு பயத்துல தன் இரண்டு தம்பிகளையும் அந்த பாப்பா என்ன பண்றா, கட்டி அணைச்சிக்கிறான். எந்த அடி விழுந்தாலும் என் மேல விழுந்தும் எங்க தம்பி மேல விழக்கூடாது அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறான். உடனே இதை பார்த்த அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அந்த பாப்பாட்ட சொல்றாரு, பாப்பா நான் உன்னை அடிக்க வரல பயப்பட வேண்டாம். என்ன சொல்றாரு, நான் உன்னை அடிக்க வரல பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பிரெட் எடுத்து உங்க தம்பிங்களுக்கெல்லாம் பிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையுமே அவருடைய கடைக்கு மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு கடையில இருக்கிற மற்ற பிரெட்டு பிஸ்கெட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இந்த குழந்தைங்க கையில கொடுத்து அனுப்புறாரு. ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், பிறருக்கு உதவி செய்யணும். வெரி குட். எல்லாம் ஜோரா கை தொட்டுங்க. உதவி செய்து வாழணும். இந்த உலகத்துல நமக்கு மட்டும்தான் எல்லாம் வேணும்னு எல்லாம் ஆசைப்படுவோம். எனக்கு தான் டீ கிடைக்கணும், எனக்கு தான் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், எனக்கு தான் நல்ல அப்பா அம்மா கிடைக்கணும், எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும்ன்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துல பிறரையும் மதித்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சில உதவிகளை செய்து வாழ இன்றைய நாளில் நாம் ஆசைப்படுவோம். எனவே நம்மை மட்டும் நாம் பார்த்து கொள்ளாமல் மற்ற குழந்தைகளையும் பிறரையும் ஆதரித்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்வோம்.